ரம்யா கிருஷ்ணன் சிறு வயது முதற்கொண்டு பரதநாட்டியம், குச்சிப்புடி போன்ற நடனங்களை கற்றுக்கொண்டு மேடைகளில் பல நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கிறார். இவர் 14 வயதிலிருந்து திரைப்பட வாழ்க்கையை துவங்கியவர். இன்று வரை முன்னணியில் இருப்பது இவரது திறமையால் என்பதை யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. மேலும் 1985 ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஜோடியாக நடித்து வெளிவந்த வெள்ளை மனசு என்ற திரைப்படத்தில்தான் இவர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். அதோடு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த படிக்காதவன் திரைப்படத்திலும், கமல்ஹாசன் நடித்த பெயர் சொல்லும் பிள்ளை படத்திலும் துணை வேடத்தில் நடித்த இவர் ரசிகர்களின் மனதை கவர்ந்து இழுத்தார். 2015 வெளிவந்த ராஜமௌலியின் பாகுபலி திரைப்படத்தில் ராஜமாதா சிவகாமியை தேவியாக நடித்து அனைவரையுமே கவர்ந்த இவர் படையப்பா படத்தில் நீலாம்பரியாக நடித்து அசத்தியோதர் மட்டுமல்லாமல் அண்மையில் வெளிவந்த ஜெயிலர் திரைப்படத்திலும் ரஜினியோடு இணைந்து நடித்திருந்தார். அம்மன் படத்தில் அம்மனாக நடித்த இவர் பஞ்சதந்திரம் படத்தில் மேகியாக நடித்து அனைவரையுமே ஆச்சரியத்தில் தள்ளியவர். எத்தகைய கேரக்டர் ரோலையும் மிகவும் சிறப்பாக செய்யக்கூடியவர் நடிகை ரம்யா கிருஷ்ணன். சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி தன்னுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவார். அந்த வகையில் தற்போது இவர் இணையத்தில் வெளியிடும் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அதற்கு காரணம், ஏறக்குறைய 50 வயதை கடந்த ரம்யா கிருஷ்ணன் முகம் தற்போது பார்ப்பதற்கு 25 பெண் போல மாறியிருப்பதாக சொல்லியிருக்கும் ரசிகர்கள் இதற்கு காரணம் பிளாஸ்டிக் சர்ஜரியா என்ற கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள். அதோடு ரம்யா கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள புகைப்படங்களில் 25 வயது பெண் போன்ற முகத்தோற்றத்தோடு மிகவும் இளமையாக காட்சியளித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கும் ரசிகர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து விட்டீர்களா என்று சந்தேகத்துடன் தற்போது கேள்விகளை கிளப்பி வருகிறார்கள். உண்மையிலேயே இவரை பார்க்கும்போது இளமையாக தான் இருக்காருங்கிறது தெரியுது. ஒருவேளை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருப்பாரோ அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படிதான் 500 சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்கள்கிட்ட 30,000 பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க. உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது மேக்ஸிமம் 2 உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க. கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா 5:30 to 6:00 ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதில் 90% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம். நாங்கள் 10 இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போனோன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 1,000 வச்சுக்கலாங்க. நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக 1,000 எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு போதுமானது 500. 500 நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500 ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க. நன்றி, வணக்கம். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.